வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டிகோடிங்கோட பேசிக்கும் எப்படி பென் யூஸ் பண்ணாமல் ஓப்பனிங்லேருந்தே நம்ம பார்த்தே சால்வ் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு நாலே நாலு வீடியோ தான் கோடிங் டிகோடிங் கொடுக்க போகிறேன். இதே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வரையும் என்ஆஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நாலு வீடியோலேயே கோடிங் டிகோடிங் ஃபுல்லையும் அக்கவே ஆணி வேற பிரித்து 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 வச்சிருவேன் உங்களுக்கு. ஸோ கோடிங் டிகோடிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டைப் இருக்குது. கோடிங் டிகோடிங் ரீசனிங் டாபிக், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோடிங் டிகோடிங்கில் நாலு டைப் இருக்குது, டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. இதில் டைப் 1லேருந்து மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், டைப் 2லேருந்து மேக்ஸிமம் நம்ம 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம், டைப் 3 வந்து ரேராக எக்ஸாமில் கேட்கக்கூடியது, கேட்டாலுமே 1 மார்க் குவஸ்டின் தான் கேட்பாங்க, டைப் 4 வந்து நியூ பேட்டர்ன் மெயின்ஸ் எக்ஸாமில் மட்டும்தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மூணு டைப்புமே ஓல்டு பேட்டர்ன் சொல்லுவாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும்தான் வரும். அது இன்சூரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பேங்க் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எஃப்சிஏயாக இருந்தாலும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 4 வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. மெயினாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எஸ்பிஐ கிளரிக்கல், எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளரிக்கல், ஐபிபிஎஸ் பிஓவில் மட்டும்தான் நீங்கள் டைப் 4 பார்க்க முடியும். டைப் 3 ரேருன்னு சொல்லிட்டேன். அப்போது கோடிங் டிகோடிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த டைப் 1, டைப் 2 தான். மேக்ஸிமம் நமக்கு 90% ப்ரிலிமினரி எக்ஸாமில் வரக்கூடியது டைப் 1 மட்டுமே. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாலே நாலு கிளாஸ் தான் உங்களுக்கு நான் கோடிங் டிகோடிங்கில் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ கோடிங் டிகோடிங் லெசன் 1. ஸோ இதை மாதிரி நாலு லெசன் மட்டுமே பார்க்க போகிறோம், அதிலே கோடிங் டிகோடிங்கும் ஃபுல்லாக முடிச்சிட போகிறோம். ஸோ டைப் 1 நம்ம இப்போ பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. ஸோ மக்களே, டைப் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டைப் 1 தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கிட்டு ஃபுல்லாக வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபுல்லாக கோடாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இப்போயே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இருந்தே கோடிங் டிகோடிங் வந்து பென் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஃபிலிம்ஸ் கிராக் பண்ணிடுவீங்க. அதுக்காண்டி தான் நான் இங்கே ஒரு கோட் சொல்லியிருக்கேன், பெண்ணை தொட்ட நீ கெட்ட, பெண்ணே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஓகே, ஸோ பார்க்குறோம், ஆப்ஷனை கம்ப்யூட்டரில் டிக் அடிக்கிறோம், இதுதான் நம்ம ஒர்க்கே. சரி வாங்க, ஃபஸ்ட்டு டைப் 1க்குள்ளே போகலாம். என்னென்னா, இங்கிட்டு ஃபுல்லாக வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு கோடு அங்கே இருக்குது. நம்மளோட வேலைங்க என்ன தெரியுமா, எந்த வேர்டுக்கு எந்த கோடு அப்படின்னு அக்யூரட்டாக ஃபைன் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், வாட் இஸ் த கோட் ஃபார் கெஸ்ட் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் என்ன செய்வீங்க, கெஸ்ட்டுன்னு ஒரு கேட்குறாரே அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தேட போவோம். இங்கே போய் பார்த்தோம்னா கெஸ்ட்டுன்ற வேர்டு இங்கே இருக்குது, கெஸ்ட்டுன்ற வேர்டு இங்கே இருக்குது. அப்போ கெஸ்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குன்னா, இந்த கெஸ்ட்டுன்ற வேர்டுக்கு அங்கே ரெண்டு லெட்டரில் கோடு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் எங்கே இருக்கணும், இந்த தேர்ட் லைன்லேயும் இந்த ஃபோர்த் லைன்லேயும் தான் கெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கோடும் இந்த தேர்ட் லைன்லேயும் இந்த ஃபோர்த் லைன்லேயும் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதுவும் சேமாக தானே இருக்கும். ஸோ பார்க்குறோம் எந்த கோட் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர்ஏ இந்த ஆர்ஏ சேமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிடுறோம், கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் கெஸ்டோட கோடு வந்து ஆர்ஏ தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். டைப் 1 எப்படி இருக்கும் தெரியுமா, எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை கொடுத்துருவாங்க, இதுக்கு கீழே ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த 5 க்வெஸ்சன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கோட் ஃபார் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கெஸ்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஆர்ஏன்னு கண்டுபிடிச்சோம், அது ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் டிக் அடிச்சிடலாம். இதுதான் க்வெஸ்சன் டைப்ஸு. இதில் ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் க்வெஸ்சன் நம்ம பிரிக்கிறோம் அந்த 5 க்வெஸ்சனை. ஓகே, அந்த 5 க்வெஸ்சனை ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல்னு பிரிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் க்வெஸ்சன், சிங்கிள் வேர்டு பார்த்தோன்னே டமால்னு போட்டுரும், ஈஸி லெவல். ஸோ இதை மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், உங்களால் பார்த்தே கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நான் வந்து எல்லா பர்சனும் யூஸ் பண்ணி நிறையா பேர் கோலம் போட்டெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ரவுண்டு ஸ்டார் அப்படின்லாம், அந்த வேலையே நீங்கள் வச்சுக்க கூடாது. பார்க்குறோம், ஆப்ஷன் டிக் பண்ணுறோம், பார்க்குறோம், டிக் பண்ணுறோம், இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள், வாட் இஸ் த கோட் ஃபார் கெட், கெட்டுடைய கோட் என்னன்னு கூறுங்கள். எங்கே பாருங்கள், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எலிஜிபிள், டமால்னு பாஸ் ஆகலாம். நம்ம கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் கெட்டு இங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ கெட்டுக்கு ஒரு கோட் கொடுத்துருந்தா அதுவும் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், அப்படி சேமாக இருக்குது, எஃப்இ எஃப்இ. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாமா, கெட்டோட கோட் வந்து எஃப்இ அப்படின்னு சொல்லி. சிம்பிளுங்க, இவ்வளோ தான் கோடிங் டிகோடிங். இதுக்கு என்ன செய்வாங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க, அதை நமக்கு வேணாம். சரியா,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் கொஸ்டின். இப்போ ஒரு மாட்ரேட் லெவல் கொஸ்டின் கேட்குறேன், பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் புக், வாட் இஸ் த கோட் ஃபார் புக் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, புக்கு எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக போய் தேடுவீங்க. புக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ செகண்ட் லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் புக் இருக்கா? அப்போ அங்கிட்டு போய் நான் பார்க்கும்போது செகண்ட் லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் சேமாக இருக்க கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி சேமாக இருக்குது அப்படின்னு டமால்னு டிக் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டியும் சேமாக இருக்குது, இந்த இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க எக்ஸாமில். ஸோ புக்கும் சேமாக இருக்குது, ஜிடியும் சேமாக இருக்குது, ஆர்டியும் சேமாக இருக்குது, என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்வயர்டும் சேமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும், ஸோ புக்குன்றதுக்கு கோடுன்னு இதான்னு உங்களுக்கு தெரியாது, ரெக்வயர்டுக்கும் கோடு இதான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா, வாட் இஸ் த கோட் ஃபார் புக்குன்னு கேட்டாலும் எய்தர் ஜிடியாகவும் இருக்கலாம் ஆர்டியாகவும் இருக்கலாம்னு சொல்லிடும். வாட் இஸ் த கோட் ஃபார் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்டாலும் எய்தர் ஜிடியாகவும் இருக்கலாம் ஆர்டியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இதில் நம்மளால் கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ண முடியாது. ஒருவேளை ஆப்ஷனில் எய்தர் ஜிடிஆர் ஆர்டி இல்லை அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியலை, அதை இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, கெனாட் பி டிட்டர்மைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் டிக் அடிக்கணும். ஜிடிஆர் ஆர்டின்னு கன்ஃபியூஷனில் தானே இருக்கீங்க, அதுக்கு கெனாட் பி டிட்டர்மைன் தான் டிக் அடிக்கணும். நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கெனாட் பி டிட்டர்மைன் எப்போ போடணும், நன் ஆஃப் திஸ் எப்போ போடணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதை நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுங்க, சாரி வேர்க்குது, தெளிவாக சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஆன்சர் வந்து தெரியலை பாசிபிலிட்டியில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் கெனாட் பி டிட்டர்மைன் கொடுக்கணும். எனக்கு ஒரு ஆன்சர் வருது, அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் மேலே உள்ள நாளில் இல்லைன்னா அஞ்சாவது ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வர ஆன்சர் இதில் இல்லை அப்படின்னு நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துறோம். இவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், இப்போயும் ஒரு மாட்ரேட் லெவல் க்வெஸ்சன், வாட் இஸ் த கோட் ஃபார் கெட் புக் அப்படின்னு நான் கேட்குறேன். வாட் இஸ் த பாசிபிள் கோட், வாட் இஸ் த கோடுன்னு கேட்கல, என் க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் த பாசிபிள் கோட் ஃபார் கெட் புக் அப்படின்னு நான் கேட்குறேன், சரியா? பார்த்தே தான் நீங்கள் சொல்லணும், பென் யூஸ் பண்ணக்கூடாது. கெட்டுக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது என்ன, எஃப்இ. ஸோ இங்கே எஃப்இ அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு நம்மளுக்கு கோடு தெரியாது, கரெக்டாக? ஸோ புக்கோட கோடு என்னன்னு பார்த்தா எய்தர் ஜிடியும் வர வாய்ப்பு இருக்குது, ஆர்டியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிடிஆர்ஆர்டின்னு நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா ஆப்ஷனை வச்சு தான் இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆப்ஷன் போய் எஃப்இ ஜிடி அங்கே இருக்கான்னு போய் செக் பண்ணணும், சரியா? ஏன்னா இப்போ நான் வாட் இஸ் த பாசிபிள் கோடுன்னு தான் கேட்டேன். ஸோ என்ன பாசிபிள் இருக்குன்னு நாங்கள் போய் பார்க்கணும். ஸோ எஃப்இ ஜிடி இருக்கான்னு பாருங்கள், அல்லது எஃப்இஆர்டி இருக்கான்னு பாருங்கள். அட் அ டைமில் ரெண்டையும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா எய்தர் ஏ ஆப்ஷன் ஆர் பி ஆப்ஷன் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், எஃப்இ ஜிடி இருக்கான்னு பாருங்கள், இல்லை எஃப்இ ஆர்டி இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பாசிபிள் தானே அப்படின்னு அந்த ஆப்ஷனை டிக் அடிச்சிடணும், கிளியரா? ஸோ அடுத்து இன்னொரு வகையான கொஸ்டின் எப்படி இருக்கு, நான் ஒவ்வொரு வகையான கொஸ்டினாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இன்னொரு வகையான கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இப்போ பாருங்களேன், கெஸ்ட் குட், வாட் இஸ் த பாசிபிள் கோட் ஃபார் கெஸ்ட் குட் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே? வாட் இஸ் த பாசிபிள் கோட் ஃபார் கெஸ்ட் குட்டுன்னு கேட்டால் இப்போ கெஸ்டோட கோட் நமக்கு தெரியும், இங்கே வச்சு கண்டுபிடிச்சதில் நமக்கு ஆர்ஏ அப்படின்றது தெரிஞ்சிச்சு, கெஸ்ட்டுக்கு போட்டாச்சு. குட்டோட கோட் என்னன்னு கேட்டவுடனே உங்கள் கண்ணு அலைபாயும், எங்கடா குட்டை காணாமே அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க, குட்டை காணாம். இப்போ நான் க்வெஸ்சன் என்ன கேட்டேன், வாட் இஸ் த பாசிபிள் கோட் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ குட்டுன்ற வேர்டு இங்கே இல்லை என்றால் கண்டிப்பாக இதில் உள்ள கோடு வந்து குட்டுக்கு இருக்காதுல்ல, நான் சொல்கிறது புரியுதா? குட்டுன்ற வேடே எங்கே இல்லை, அப்போ இதுக்கு இருக்க கோடு மட்டும் எப்படி குட்டுக்கு கொடுப்பீங்க? கண்டிப்பாக அப்போ குட்டுக்கு வேற ஏதோ ஒரு கோட் இதில் இல்லாத கோடு தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இதுக்குள்ள ஆப்ஷன் வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். எப்படின்னா ஆப்ஷனில் இப்போ ஜிஐ எக்ஸைன் கொடுத்துருக்காங்க, சாரி என்னது, ஆர்ஏவா, ஆர்ஏ எக்ஸைன் இருக்குது, ஆர்ஏ டபிள்யூஐன் இருக்குது, ஆர்ஏ ஜிடின்னு இருக்குது. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், கண்டிப்பாக உங்களுக்கு தோன்றது இந்த ஆர்ஏ எக்ஸ்ஐ தான், ஏன்னா இந்த கோட் எல்லாமே இங்கே இருக்குது, அப்போ கண்டிப்பாக அது குட்டுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த எக்ஸ்ஐன்ற கோடு இங்கே இல்லவே இல்லை, மேபி அது குட்டுக்கு இருக்கலாமே, பாசிபிள் தானே அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் டிக் அடிக்கணும், கிளியராக எல்லாருக்குமே. அடுத்த க்வெஸ்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு மூணு வேர்ட்ஸ் உங்களுக்கு சரி இப்போ ஒரு டெஸ்ட்டுமா நான் கேட்குறேன், இதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணும். வாட் இஸ் த கோட் ஃபார் வென்யூ? இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். வென்யூவோட கோட் என்ன? இதை கமெண்ட் பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக. வாட் இஸ் த கோட் ஃபார் டீடைல்ஸ்? ஸோ இதே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும். அடுத்து வாட் இஸ் த கோட் ஃபார் மோஸ்ட்? இதை நான் சொல்லித்தரேன். மோஸ்டோட கோட் என்ன நான் சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ நான் ஒரு மூணு வேர்டு கேட்டேன் பார்த்தீங்களா, அப்பயே உங்கள் கண் அலைபாய்ஞ்சு எல்லாத்துலேயுமே பட்டிருக்கும். அப்போ வாட் இஸ் த கோட் ஃபார் மோஸ்ட்ன்னு அவங்கள்ட்ட கேட்குறேன்னா, உங்கள் கண் டைரெக்டாக உத்து இந்த இடத்த தான் நோக்கும், கரெக்டாக? மோஸ்ட்ன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லைன்னு பார்த்துருவீங்க. மோஸ்ட் 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 மோஸ்ட்ன்னு அலைஞ்சிக்கிட்டே வரக்கூடாது. பார்க்கும் போதே மோஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்றதும் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கொஸ்டினை வியூ பண்ணணும். ஸோ மோஸ்ட் இங்கே இருக்குன்னா மோஸ்ட்டுக்கு ஒரு கோடு இங்கே கொடுத்துருந்தால் அதுவும் இந்த லைனில் மட்டும்தான் இருக்கணும், கரெக்டாக? மோஸ்ட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருந்தா அதுவும் இந்த லைனில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த லைனில் மட்டும் எதுலேயுமே இல்லாத கோடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே. அப்போ மோஸ்ட்டோட கோடு தான் ஜிகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டக்குன்னு போயிடணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன் பாருங்களேன். வாட் இஸ் த கோட் ஃபார் ஃபார்ன்னு கேட்டேன்னா, ஃபார் அப்படின்ற வேர்டும் இந்த ஒரு லைனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு லைனில் மட்டும் இருக்க கோடு என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது? எம்ஓ. ஸோ இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடணும். இதுவும் ஒரு வகையான க்வெஸ்சன்ஸ். ஸோ வாட் இஸ் அ கோட் ஃபார் வென்யூ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். வாட் இஸ் அ கோட் ஃபார் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஈஸி லெவல், மாட்ரேட் லெவல் பார்த்தோம். இப்போ ஹை லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு வேர்டு சேர்த்து கேட்பாங்க. எங்கே சிங்கிள் வேர்டு கேட்டால் ஈஸி லெவலு, ரெண்டு வேர்டு கேட்டால் மீடியம் லெவலு, மூணு வேர்டு கேட்டால் ஹை லெவலு அப்படின்னு அர்த்தம். ஸோ கெட், கெஸ்ட், அடுத்து என்ன ஒரு மோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோம். வாட் இஸ் அ கோட் ஃபார் கெட், கெஸ்ட், மோட்னா மோஸ்ட்னா டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம். கெட்டுக்கு என்ன பார்த்தோம்? ஆரியை பார்த்தோம். கெட்டுக்கு ஆரியவா பார்த்தோம்? ஆரியை பார்க்கலையே. கெட்டுக்கு எஃப்இ பார்த்தோம். கெஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஆரியை பார்த்தோம். மோஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? ஜிகே பார்த்தோம். இப்படி டமால் 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 டமால்னு எக்ஸாம்லேயே நீங்கள் அடிக்கணும். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அங்கே நான் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ அங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். டெலகிராமில் போய் கிராக் வித் ஜாக்குன்னு சர்ச் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி, டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு. நம்ம சேனல் வரும், டெலகிராம் சேனல், அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா கோடிங் டிகோடிங் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே ஓகே. இந்த ஹை லெவல்லே கொஞ்சம் ட்விஸ்ட் அவங்க எப்படி கொஸ்டினில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. வாட் இஸ் த பாசிபிள் கோட் ஃபார் கெட், கெஸ்ட், புக் அப்படின்னு அவங்க கேட்கலாம், சரியா? வாட் இஸ் த பாசிபிள் கோட் ஃபார் கெட், கெஸ்ட், புக் அப்படின்னு கேட்டால், புக்குக்கு நம்ம கோடு தெரியாதுல, ஜிடி அல்லது ஆர்டி அப்படின்னு தானே போவோம். ஸோ இப்போ பாருங்கள், எஃப்இஆர்ஏ ஜிடிஆர்ஆர்டி அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். இதில் பார்க்கும்போது ஆப்ஷனில் போய் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, பாசிபிள் ஆன்சர் இருக்கும் போதே ஆப்ஷன் போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன செக் பண்ணுவீங்க? எஃப்இஆர்ஏ ஜிடி இருக்கான்னு பாருங்கள். எஃப்இஆர்ஏ ஜிடி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாசிபிள் செக் பண்ணுங்கள். அது இருந்தால் ஆப்ஷனில் டிக் அடிச்சிருங்க. அப்படி அது இல்லை என்றால் எஃப்இஆர்ஏ ஆர்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது இருந்தால் நீங்கள் டிக்கை போட்டு போயிடலாம். ஸோ இந்த ரெண்டு தான் பாசிபிள், அவ்வளோதான், முடிஞ்சு இந்த க்வெஸ்சன். இன்னொரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும், அதையும் நான் தீர்க்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், கெட்டோட கூடி எஃப்இஆ இருக்கலாமே அப்படின்னு. இருக்கலாமே, நானும் தான் சொல்கிறேன், இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இங்கே அக்யூரட்டாக கண்டுபிடிக்கும் போது கெட் இங்கே இருக்குது, கெட் இங்கே இருக்குது. ஸோ நீங்களாக ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கெட்டுக்குன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொன்று நிறையா பேர் யோசிப்பீங்க, கெஸ்ட்டுன்றது இந்த ஃபோர்த்து வேர்டாக இருக்குது, கெஸ்ட்டுன்றது இங்கே ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்குது அப்படின்னா, இங்கேயும் வந்து சேமாக எப்படி சொல்கிறது பாருங்களேன், கெஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு இருக்குன்னா இங்கேயும் இங்கேயும் தான் இருக்கணும் கிடையாது. இப்படி எழுதுவோம், ஆர்டி போட்டுருவோம், ஆர்ஏ போட்டுருவோம். இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கெஸ்ட்டு லாஸ்ட் வேர்டாக இருக்குது, இங்கே கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட்டாக தான் கெஸ்ட்டோட கோடும், ஃபஸ்ட்டாக தான் கெஸ்ட்டோட கோடு இருக்கணும்னு கிடையாது. இந்த ரெண்டு லேனில் கெஸ்ட்டுக்கான கோடு எங்கே ஷஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கெட் கெஸ்ட்டு கோடு கேட்டேன் பார்த்தீங்களா. இப்போ கெட்டோட கோடு என்ன? கெட்டோட கோடு இங்கே பார்த்தோமே என்னது? எஃப்இ. கெஸ்ட்டோட கோடு என்ன? கெஸ்ட்டோட கூட இங்கே பார்த்தோம் என்னது? ஆர்ஏ. ஸோ கெட்டு ஃபஸ்ட்டு இருக்கனால எஃப்இ ஃபஸ்ட்டு வரணுன்றது கிடையாது. இந்த கோட்
ஷஃபுல்லா இருந்தாலும் அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, கோடிங் டிகோடிங்ல பொசிஷன் முக்கியமே கிடையாது. சரியா, பொசிஷன் முக்கியம்னா கெட்டுக்கு எஃப்இ, டீடைல்ஸ்க்கு டபிள்யூஏன்னு எடுத்துட்டு போயிருக்கலாமே. ஸோ அதனாலதான் சொல்றேன், கோடிங் டிகோடிங்ல பொசிஷன் முக்கியம் கிடையாது. கெட்டு கெஸ்டோட கோடிங்க எனக்கு பிரசன்ட் ஆயிருந்தா போதும், அது ஷஃபுல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இப்ப வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் இருக்கு, அதை நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். ஏன்னா எம்பி கூட ஆயிரும், மொபைல்ல தான் வீடியோ எடுக்கும், அதனால சொல்றேன். சோ லெசன் 2 போகும்போது லெசன் 1 உள்ள அந்த பேலன்ஸ் உள்ள மூணு க்வெஸ்சன் நடத்தி நான் முடிச்சிருவேன். சோ இதுதான் டைப் 1ங்க, ரொம்ப ரொம்ப மொக்கங்க, பார்த்தே சால்வ் பண்ணிட்டு போயிடலாங்க. இதுக்கு எதுங்க பேனா யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் பென் யூஸ் பண்ணுறவர்கள் இருப்பாங்களே, அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ 5 க்வெஸ்சன் இது கேட்டிருப்பாங்கல்ல, நம்ம இந்த இதில் என்ன செஞ்சோம், கேட்டிருக்க க்வெஸ்சன் மட்டும் ஆன்சர் பண்ணோம். ஆனால் பென் யூஸ் பண்ணுறேன் அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க ஆர்வக்கோளாராக எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ கெட் இங்கே இருக்கு, கெட் இங்கே இருக்கா, டக்குன்னு போய் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா, இங்கே கெட் எங்கே, இங்கே கெட்டுக்குரிய கோடு வந்து என்ன, அது எஃப்இ எஃப்இ எஃப்இன்னு மார்க் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது, ஜிகே இங்கே மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கெஸ்ட்டு பார்த்தோமா, இப்படி டபுள் கோடு போட்டுக்கோ, இப்படி டபுள் கோடு கெஸ்ட் அடிச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஆர்ஏ அடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வென்யூ வென்யூ, உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டாலும் அடிக்க மாட்டேன். ஸோ இப்படி ஒவ்வொரு சிம்பிள்ஸாக கொடுத்து அவே எல்லா வேர்டுக்குமே என்ன கோடு அப்படின்னு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறான் பென் யூஸ் பண்ணுறவன். இதை எழுத ஒரு 2 நிமிஷம் ஆயிரும், இப்படி கோலம் போட ஒரு 1 நிமிஷம் ஆயிரும், அடுத்து கேட்டிருக்க 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண 1 நிமிஷம் ஆயிரும். இதனால தான் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. பென் யூஸ் பண்ணாதீங்க, ஓப்பனிங்கில் கற்றுக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்து சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து சால்வ் பண்ணிட்டு அதே ஈஸியாக இருக்குது, அப்புறத்துக்கு நம்ம பேனாவை தோணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இப்படி சால்வ் பண்ணாதீங்க, பார்த்தே சால்வ் பண்ணுங்கள். பார்த்துனா நம்ம டக்குன்னு அவன் கேட்குற 5 வேர்டுக்கு மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க கரெக்டாக. இப்போ நான் வாட் இஸ் த கோட் ஃபார் வென்யூன்னு கேட்டேன்னா, நீங்கள் எல்லாம் எழுதி ரவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. வென்யூ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அந்த கோடு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்க்கு நான் 4 வீடியோ இறக்கிடுவேன், பிளேலிஸ்ட்லேயும் போட்டுருவேன். இதை பார்த்தா நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாம், கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, டெலகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிருந்து விளைபது யான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக் டின் டின் டின். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.